கர்த்தாவாய இயேசுவின் நாமத்தில் நீங்கள் ஏவருக்கும் என்ற நவவர்ஷ ஆசம்சகள் அறிவிக்கின்ற புதிய கொல்லம் தெய்வம் நமக்கு தரனதாய வாக்தானம் 2 கொரிந்தியர் 5:17 ஒருத்தன் கிறிஸ்துவில் ஆயால் அவன் புதிய சிருஷ்டி ஆகுன்னு பழையது ஒழிஞ்சு போய் இதா அது புதுதாய் தீர்ந்திருக்குன்னு என்ற பிரியரே நம்முடைய ஜீவிதத்தில் நாம் திரிஞ்சு நோக்கியால் 2020 இனி ஒருக்கிலும் நம்முடைய ஜீவிதத்தில் நாம் ஆகிரகிச்சாலும் சிந்திச்சாலும் அது வராம போகணும்ல. காரணம் பழையது ஒக்கையும் ஒழிஞ்சு போயிட்டுண்டு, எல்லாம் புதிதாய் மாற்றுனதாய தெய்வாய கர்த்தாவு புதிய கொல்லத்து நம்முடைய ஜீவிதத்தில் பழைய காரியங்கள் மாற்றி புதிதாய் தீர்க்கான் ஆகிரகிக்கணுண்டு. எந்தகொண்டு ஆ பழையவ கழிஞ்சு போய் என்ன பறஞ்சால் பழைய மனுஷண்ட பிரவர்த்திகள் ஒக்கையும் மாறி புதிய பிரவர்த்தனம் புதிய லட்சியம் கர்த்தாவினோடு உள்ளதாய புதிய அனுபவம் புதிய பெந்தத்தில் உள்ளில் புதிய மனோபாவம் கொள்ளவராய் நாம் மாறுவான் தெய்வம் நம்மே ஆகிரகிக்கணுண்டு. காரணம் பழைய மனுஷண்ட ஜீவிதத்தில் எந்தவா சம்பவிச்சு நாம் நியாயப்பிரமாணத்தின்ற கீழில் நின்ன என்னால் புதிய ஜீவிதமோ நம்முடைய ஜீவிதத்தில் நியாயப்பிரமாணத்தில் நின்று மாத்திரமல்ல பாவம் சாபம் ரோகம் எல்லாவற்றில் நின்னும் நம்மை விடுதல் ஆக்கியது கொண்டு தெய்வாய கர்த்தாவில் நாம் ஆயபோல் அவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றினதாய தெய்வாயிட்டுண்டு. அங்கே நாம் புது சிருஷ்டியாய் தீரும்போல் நம்முடைய ஜீவிதத்தில் எந்தவா சம்பவிக்கும் நம்முடைய ஜீவிதத்தில் புதிய அனுகிரகம் மாத்திரமல்ல பரிசுத்த ஆல்மாவுட நிறவு நமக்கு கிட்டும், வீண்டெடுப்பின்ற அனுபவம் நமக்கு கிட்டுனதாய அனுபவம் அதுகொண்டு நீங்கள் பழைய காலங்களை ஓர்க்கேண்டாம், அவையெல்லாம் தள்ளி களைஞ்சு புதிதாய் கர்த்தாவில் நாம் வளருவான் தெய்வம் நம்மை ஆக்கிரகிக்கணுண்டு. என்னால் நம்முடைய ஜீவிதத்தில் ஆ புது சிருஷ்டியுடைய அனுபவம் கர்த்தாவில் உள்ள போல் மாத்திரமே நமக்கு கிட்டும். வீண்டெடுப்பு காரணாய் அவனை சீகரிக்கும் போல் அவனில் வளரும் போலான ஆ அனுபவம் நமக்கு கிட்டுனது. மாத்திரமல்ல நாம் வசனத்தில் வேரூனி நிற்கும் போல் பரிசுத்த ஆல்மாவு பிரதி தினமும் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றி புதிய அனுபவங்களில் கூடி புது சக்தி பகர்ந்து நம்மை நடத்துனதாய தெய்வம் ஆ தெய்வத்தின் கரங்களில் நம்மை பூரணமாய் சமர்ப்பிக்குமோ அவன் நம்மை புது சிருஷ்டியாய் மாற்றின தெய்வம். இதைத்தனே நமக்கு பத்ரோசுடைய ஜீவிதத்தில் காணாம். பத்ரோசினை தெய்வம் விழிச்சபோல் அவனுடைய ஜீவிதத்தில் அவன் தெய்வத்தை பல சமயத்து விசுவசிச்சு எங்கிலும் சில சமயத்து சாத்தான் அவனை சோதிச்சபோல் எந்துவா செய்து அவன் பரீட்சையில் நிற்காதவனாய் அவன் ஒரு சாதாரண பெண்ணின்ற பணிக்காரத்துடைய முன்பில் ஏசு கர்த்தாவினை தள்ளி பறஞ்ச ஏசுவினை அறியத்திலா என்று சத்தியம் நம்மை நிலநிறுத்தினதாய தெய்வம் நம்மை நடத்துவான் ஆகிரகிக்கணுண்டு. ஆ தெய்வத்தின் கரங்களில் நம்மை சமர்ப்பிக்காம். நமக்கு பிரார்த்திக்காம். நல்ல கர்த்தாவே ஞங்களுடைய விசுத்த பிதாவே ஈ புதிய கொல்லம் ஞங்களுடைய ஜீவிதத்தில் புது சிருஷ்டியுடைய அனுபவம் கொடுக்கணே. பிரத்யேகம் ஆரெல்லாம் இதை கேட்கணுண்டோ அவருடைய ஜீவிதத்தில் எல்லாம் தெய்வமே நீ புதிய காரியங்களை செய்யணே, புது சக்தி நல்கணே, புது கிருபா நல்கணே, புது அபிஷேகம் கொடுக்கணே கர்த்தாவே. நின்னில் வளருவான் இடையாக்கணே. ஏ சுமசிகா நாமத்தில் தன்னே ஆமேன்.